உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தேன். நீங்கள் வாக்களித்தவர்கள் பேரில் வெற்றி பெற்று இன்று உங்கள் முன்னால் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஏற்று மிகு இளமருமை சமுதாயத்தின் ஆற்றல் மிகு அறிஞர்களாம் இளைஞர்கள், எனக்கு பேராதரவு தந்து எனக்காக பாடுபட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் ஒவ்வொரு நல்ல இதயத்துக்கும் நன்றியையும், வாக்களித்த மக்களுக்கும் வெற்றியை அளித்த வல்ல இறைவனுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் அன்பு சேர்ந்தவர்களே, நான் விநியோகித்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்த வாக்குறுதிகள் மிக அதிகம், இவை சாத்தியமில்லை என்றெல்லாம் சிலர் விமர்சித்தது எனது கவனத்திற்கு வந்தது. அதே நோட்டீஸில் நான் கடைசி பகுதியிலே குறிப்பிட்டிருக்கிறேன், உங்கள் உள்ளாட்சி மன்ற தலைவர் சுயநலமின்றி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் நிலையில் இவை அனைத்தும் நிச்சயமாய் சாத்தியமே என்று குறித்திருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, நிச்சயமாய் அதில் குறிப்பிட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நிச்சயம் சாத்தியப்படும். ஆகவே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் வெற்றி பெறாதவர்களும், கடந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் வெற்றி பெறாதவர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் அடங்கிய குழுவின் ஒத்துழைப்பால் ஆலோசனையால் எங்களுக்கு இருக்கும் இந்த இளைஞர் சமூகத்தின் இளைஞர்களின் பலத்தால் நிச்சயமாக அதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் சாத்தியப்படும் என்று இத்தனை பேர் முன்னிலே உறுதிபட கூறிக்கொள்கிறேன். மேலும் நான் விநியோகித்த நோட்டீஸிலே கடைசி பாராவிலே குறிப்பிட்டிருந்ததைப் போல இந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களும் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் ஒன்று கூடிய ஒரு குழு நிச்சயமாக அமைக்கப்படும். இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், யாரும் வெற்றி வாய்ப்பை இழக்கவில்லை. அன்பு சோழர்களை, நான் சொல்வதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன். தேர்தலிலே போட்டியிடுபவர் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நோக்கத்திலே சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் போட்டியிடுகிறார்கள். அத்தகைய போட்டியிட்ட, என்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களின் உணர்வுகளையும் மதிப்பேன் என்று உங்கள் அனைவரின் முன்னால் உறுதிபட கூறுகிறேன். அவர்களின் ஆலோசனையை நீ எனது மேலான கவனத்திலே கொண்டு நிச்சயமான ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை, வெளிப்படையான நிர்வாகத்தை, பஞ்சாயத்து பேருந்து என்ன நடக்கிறது என்று நம்முடைய பெரும்பாலான பேருக்கு தெரியாது. அப்படி இருக்காது. நிச்சயமாக ஒவ்வொரு கிராம சபா கூட்டமும் அழைப்புகள் அடிக்கப்படும், போஸ்டர் ஒட்டி ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்தப்படும். பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக பஞ்சாயத்து பேர் கூட்டம் இருக்காது. இந்த ஊரில் 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்களிக்கும் உரிமை கொண்ட ஒவ்வொரும் பங்கெடுக்கக்கூடிய கூட்டமாக, ஒவ்வொரும் கணக்கு கேட்கக்கூடிய கூட்டமாக, ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கக்கூடிய கூட்டமாக நிச்சயமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தேவை நேரம் நெருங்கியதால் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.